அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சைதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த ஈச்சை மரத்தினால் ஆன அந்த கயிற்று கட்டிலில் படுத்திருக்கிறார்கள். உமர் ஹத்தாப் அவர்கள் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே எழுந்து அமர்கிறார்கள். அப்போ அமர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பின்பக்கம் அந்த விழா பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈச்ச நாரினுடைய தடம் பதிந்திருக்கிறது. இப்போ நீங்கள் கூட பார்க்கலாம், நம்ம வீடுகளில் புது பாயில் படுத்தோம்னா அந்த பாயுடைய தடம் பதிந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த நாருடைய கயிற்றினுடைய தடம் பதிந்திருக்கிறது. அதை பார்த்து உமர் அலி அல்லாஹரனுங்க வந்து கவலைப்படுறாங்க. சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யார சொல்லலா, பாரசீக மன்னனும் ரோமாபுரி மன்னனும், அதாவது கைசரும் கிஸ்ராவும் உல்லாசத்திலே மூழ்கியிருக்கிறாங்கள, நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீங்களே, எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு படுக்கை தயார் செய்து தருகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுமதி வாங்காமல் செய்ய முடியாது இல்லையா. அதனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் ஒரு உத்தரவு கொடுங்க, எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க, நான் வந்து என்ன செய்கிறேன், உங்களுக்கு செஞ்சுத்தரேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, உமரே என்ன பேசுகிறீர், பாரசீக மன்னனும் கிஸ்ரா மன்னனும் இந்த உலகத்துக்காகவே இருக்கிறவங்க, அவங்க இந்த உலக வாழ்க்கையில் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்களும் நானும் அப்படியா, நான் மறுமை பயணி தானே, நான் மறுமைக்காக தானே வாழ்கின்றோம், இந்த உலகம் என்பது ஒரு தற்காலிகமான ஒன்று தானே அப்படிங்கிறத அறிவுறுத்துகிறாங்க. இந்த அறிவுறுத்தின உடனே கண்ணீர் மலக உமர் அலி அல்லாஹுத்தில் அணுகு அவர்கள் திரும்பி போவதாக நான் பார்க்குறோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய உன்னதமான பொறுப்பில் இருந்தாலும் கூட எளிமையாக வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கின்றாங்க. அந்த பாணியை தான் அடுத்து வரக்கூடிய சஹாபா பெருமக்களும் பின்பற்றினாங்க. அதிலும் குறிப்பாக உமர் அலி அல்லாஹுத்தில் அணுகு அவர்கள் 10.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தாங்க. அப்போ அவங்க வீட்டில் குடும்பம் வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது. அப்போ சஹாபா பெருமக்கள் அதை உணர்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஹஜரத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜரத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜரத்து தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 3 பேரும் கூடி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஜனாதிபதி என்னுடைய குடும்பம் வந்து பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது, அநேகமாக வந்து அவருக்கு சம்பளம் நம்ம இன்னும் கூட்டியே கொடுக்கல, அந்த சம்பளம் குறைவுனால தான் என்ன செய்ய முடியல, அவரால் குடும்பத்தை சரியாக நிர்வகிக்க முடியல போல் தெரிகிறது, நம்ம வந்து என்ன செஞ்சிடுவோம், அந்த சம்பளத்தை கூட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க முடிவெடுத்தா மட்டும் போதாது, அந்த முடிவை செயல்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஜனாதிபதியினுடைய அங்கீகாரம் வேணும் இல்லையா. இப்போ ஜனாதிபதி உமர் அலி அல்லாஹுத்தலான்னு கிட்ட போய் கேட்க முடியுமா, கேட்டால் சரின்னு சொல்லுவாரா, அதெல்லாம் முடியாது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்றவார் இல்லைங்களா. அப்போ இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரசூல் சலாசனுடைய மனைவியும் உமர் ஹத்தாப் அலி அல்லாஹுத்தலா அன்குடைய மகள் ஹப்சா அலி அல்லாஹான்கா கிட்டே போகிறாங்க. போய் இந்த 3 பேரும் பேசுகிறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய தந்தை ஜனாதிபதி உமர் அவருடைய குடும்பம் வந்து சிரமத்தில் இருக்கிறது நாங்கள்லாம் உணர்கிறோம், அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம்னா, அரசாங்கத்தினுடைய சம்பளத்தொகையை அவருக்கு நாங்கள் கூட்டி கொடுக்கணும். அப்போ இது வந்து எங்கள் மட்டத்தில் முடிவு செஞ்சால் மட்டும் போதாது, அதுக்கு ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் வேணும், அங்கீகாரம் வேணும், நீங்கள் எப்படியாவது உங்கள் தந்தை இடத்துல பேசி அனுமதி வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஹப்சா அலி அல்லாஹுங்கா அவர்களுக்கும் அது மனசில் படுது, ஆமாம் சரி, இது சரிதான், அவங்க கரெக்டாக வந்து திட்டமிட்டுருக்குறாங்க, அப்போ நம்ம போய் என்ன செய்வோம், நாமனா கேட்டுட்டு வரேன் அப்படின்னு நேராக கிளம்புறாங்க. உமர் ஹத்தாப் அலி அல்லாஹுத்தலானுக்கு வீட்டில் இருக்கிறாங்க, மகளை அன்போடு வரவேற்று பேசுகிறாங்க. அப்புறம் பேசிக்கிட்டே ஹப்சா அலி அல்லாஹுத்தலான்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹஜ்ரத் உஸ்மான் தல்ஹா அலி அந்த சஹாபாக்கள் உங்கள் தோழர்கள்லாம் வந்தாங்க, வந்து உங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவெடுத்துருக்குறாங்களாம், அதனால் உங்களுடைய அனுமதி வேணும், அதுக்காக தான் நான் வந்தேன். இது சொன்ன உடனே அந்த மகளை பார்த்து உமர் ஹத்தாப் அலி அல்லாஹுத்தலானுக்கு கேட்குறாங்க, ஏம்மா நீ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தானே வாழ்ந்த, ஆமாம் அவங்களோடு இருந்திய, இப்போ நம்ம சாப்பிட்றதை விட உயர்ந்த சாப்பாடை என்னைக்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ருக்காங்களா, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா, இப்போ நம்ம உடுத்துறதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த ஆடைகளை அணிந்திருக்கின்றார்களா, இப்போ நமக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை தரத்தை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க.
இது கேட்டவொன்னே அவங்க ஆடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய மனக்கண்ணில் எல்லாமே வந்துருச்சு. என்ன ரெண்டு வேளை கூட தொடர்ந்து சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப எளிமையாக இருந்தாங்க, பெரும்பாலும் ரொம்ப சிரமத்தில் இருந்தாங்க, ரொம்ப நெருக்கடியில் இருந்தாங்க. அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ தந்தை இடத்துல சொன்னாங்க, இல்லை நாங்கள் ரொம்ப சிரமத்தோடு தான் இருந்தோம். அம்மா அவ்வளோ சிரமத்தோடு நீங்கள் இருந்திருக்கும்போது நான் வந்து அதை விட எப்படிம்மா நான் வந்து சம்பளத்தை கூட்டத்தை நான் அனுமதி கொடுக்க முடியும், என்னால் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு மறுத்துறாங்க. அது அண்மையானவர்களே, நீங்கள் இங்கே ஒன்று கவனித்து பாருங்கள், உமர் லீலாவத்தனன் அவர்கள் பெரிய மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. பெரிய ஜனாதிபதினா 1,500,000 மைலுக்கு சதுர மைலுக்கு அவர் பெரிய அதிபதி. அவர் நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையை மிக மிக எளிமையாக அவர்கள் அமைத்து கொண்டார்கள். என்ன தெரியுமா காரணம்? இம்மையை விட மறுமையை அதிகமாக நேசித்தாங்க. உலக ஆகிரத்தை ஹைரோ அபுக்கா, திருக்குறானை இறைவன் சுட்டி காட்டிங்கன்னா நல்லவா, மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது. ஆக இது அவங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்த காரணத்தினால் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவர்கள் பெரிதாக கருதவில்லை. எளிமையாக, சிக்கனமாக, எப்பொழுதுமே இறை எச்சத்தோடு, எப்பொழுதுமே மறுமையை பற்றிய சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டோம் அல்லவா. ஆக அருமையானவர்களே, ஆக அதுபோன்ற மறுமைக்காக வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியுள்ள மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ்